இப்போ ஊருக்கு போறவங்க அவங்க டாக்ஸ் நல்லா இங்க வந்து 24 ஹவர்ஸ் கேர் டேக்கர்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஓகே 24 ஹவர்ஸ் இங்க ஆள் இருப்பாங்க, எப்பவுமே ஆள் இருப்பாங்க. ஓகே ஃபீடிங்கா இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து தான் ப்ரோ. உங்க கஸ்டமர் வந்து அவங்க ஏசியில தான் அவங்க டாக் இருக்கணும் அப்படி ஆசைப்படுறோம், ஏசி போர்டிங்கும் பண்றோம். அதே மாதிரி எப்பவுமே ஓகே ப்ரோ, பப்பீஸ் ரெகுலரா இருக்கும் ப்ரோ, எந்த பிரீட் கேட்டாலும் நம்ம எடுத்து தரலாம் ப்ரோ. ஓகே ஓகே, அந்த மாதிரி நம்ம எப்போ நீங்க என்ன பப்பீஸ் கேட்டே எனக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ, எனக்கு வந்து என்கிட்ட இருக்கும் போதுனா எனக்கு பிரச்சனையே கிடையாது, டைரக்டா வந்து நீங்க மதர் ஃபாதர் பார்த்து எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்பெசிபிக் இந்த பிரீட் தான் அப்படினு அப்படினாங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொடுத்த ஒரு 2 hoursல உங்களுக்கு பப்பி எல்லாமே வந்துடும். இது மாதிரி இது கிட்டத்தட்ட இதுவும் நம்ம ஒரு கார்டிங்கான டாக் தான் ப்ரோ. எந்த டாக் இல்ல, எந்த டாகுமே நம்ம வளர்க்குற விதம்னு அதான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ராட்டாவே இருக்கும், இப்ப நான் நெக்ஸ்ட் ராட்டை காட்டுறேன் அவளை பாருங்க, அவங்கள்ட்ட இன்னும் இவ்வளோட சோசியலிஸ்டா இருப்பா. ஓகே, ஆனா எனக்கு வந்து பர்சனலாவே ராட்டை பார்த்தாலே ஒரு பயம் இருக்காது, ஏன்னா நான் பாத்துருக்கேன்னா இன்னும் எல்லாம் அதோட நெகட்டிவ்ஸ் தான் எல்லாருமே சொல்றாங்க, தெரியாது அதோட பாசிட்டிவ்ஸ் யாரும் இதுவரைக்கும் சொல்லல ப்ரோ. பட் நம்ம கிட்ட இருக்கிற போற டாக்ல குவாலிட்டியில வந்து காம்ப்ரமிஷன் கிடையாது சரிங்களா. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அண்ணன் பேசுவாங்க, குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 100% நோ காம்ப்ரமிஷன். நம்ம கிட்ட அஸ்கி பப்பீஸ் எப்பவுமே ரெகுலரா இருக்கும் ப்ரோ, அது நம்ம உள்ளில கேட்டாலும் எடுத்துடலாம், டபுள் உள்ளில எடுத்துடலாம், ஸ்டாண்டர்ட்ல எடுத்துடலாம். அது மாதிரி கஸ்டமருக்கான அஸ்கின்றது நிறைய வேரியன்ட் இருக்கு, அதுல கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது கோசமே நம்ம பண்ணி தரலாம். இது சிஜு ப்ரோ, இது சொல்லணும் அவசியமே கிடையாது ப்ரோ. இப்ப ரீசெண்ட் டைம்ல இவங்க சம பீக் ப்ரோ. நிறைய பேர் பொமேரியன் டைப் பொம்மையெல்லாம் அந்த 5000 அப்படின்னு கேட்கற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு ப்ரோ, அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா இந்த வந்து பிரீட் பார்க்கறது ஜாக் ரசல், இது பார்த்துப்பீங்க மாஸ்க் படத்துல இருக்கும், ரொம்ப ஹைப்பர் கிட்டி தான் இவன் தான் இருக்குதுலே ஓகேங்களா. ஆக்சுவலா இந்த பிரீடுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த பிரீடோட கதை ஃபுல்லாவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், மீண்டும் உங்களை இன்னொரு மீட் பண்றேன். நான் எஸ்கே, இது உங்க எஸ்கே பாக்ஸ் 360 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பூந்தமல்லியில் லொக்கேட் ஆயிருக்கு, சென்னை டாக் கிளானுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். பிரவீன் ப்ரோ வந்து இப்போ ரீசெண்டா நமக்கு கால் பண்ணி இங்க பூந்தமல்லியில் வந்து புது கெனல் ஓபன் பண்ணியிருக்கோம் ப்ரோ, நீங்க கண்டிப்பா வந்துட்டு கவர் பண்ணணும், ஏன்னா இங்க நிறைய வந்துட்டு அடல்ட்ஸ் மேல் டாக்ஸ்ல இருந்து பப்பீஸ் வந்துட்டு இங்க அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா வந்து கவர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸோ நம்ம கேமரா தூக்கிட்டு இங்க வந்துட்டோம். நான் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா வந்துட்டு இப்போ நான் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்துட்டு நிறைய ஸ்டேட்டஸ் நான் செக் பண்றேன், லெஜிட் செல்லர்ஸ் வந்துட்டு என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட பப்பீஸை வந்துட்டு நிறைய ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிட்டு அதை வந்து 1 or 2 weeks வந்துட்டு இறந்துறதாகவும் நிறைய பேர் அவங்க மணியை லூஸ் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் வந்து அந்த ஒரு 1 or 2 weeks வந்து அந்த அந்த பப்பியோட ட்ராவல் பண்ணிட்டு இறந்து போகிறதாகவும் ஏகப்பட்ட வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினவங்க கிட்ட வந்துட்டு கால் பண்ணி கேட்டால் வந்து அவங்க எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேன்றாங்க, ஏன்னா வந்துட்டு செல்லர்ஸ் அவங்க ஜஸ்ட் மணி மைண்டடாக வந்துட்டு பப்பீஸை வந்து செல் பண்ணி இந்த மாதிரி போயிடுறாங்க. பட் அந்த அதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி லெஜிட் செல்லர்ஸை வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா வந்து அவங்க அவங்க கொடுக்குற வந்து ஆஃப்டர் சர்வீஸ் சப்போர்ட் தான் வந்து ரொம்ப மெயினான சப்போர்ட்டாக இருக்குது. அதை பற்றி சின்னதாக ப்ரீஃபாக சொல்லணும்னா நம்ம பிரவீன் பிரதர் சொல்லுவார் வாங்க ப்ரோ, நம்ம கூட வந்து பிரவீன் பிரதர் இருக்காரு. இதை பற்றி சொல்லணும்னா இவர் யூடியூப்லேயே வந்துட்டு நம்ம ப்ராட்வே மார்க்கெட்டில் வந்து நிறைய வீடியோஸில் இவரை பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட வந்துட்டு அங்கேயே வந்துட்டு இவர் நிறைய பப்பீஸ் வந்து சேல் பண்ணியிருக்காரு ப்ரோ. இந்த கெனலை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனு, யாரோட கெனலு, எத்தனை மாதம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பிரதர் வணக்கம். என் பேர் பிரவீன், எல்லாருக்கும் தெரியும். அட் த சேம் டைம் வந்து இது வந்து என் பிரதரோட கிணல், அவங்க மகேஷ் விக்கி, அவங்க ரெண்டு பேர் ஓபன் பண்ணிருக்க கிணல். ஜஸ்ட் ஓபன் பண்ணி ஒரு 1 month கூட ஆகல. ஓகே ஓகேங்களா, 1 month கூட ஆகல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி தான் ஓபன் பண்ணோம். இப்போ வந்து இது வந்து பூந்தமல்லி கரையஞ்சாவடி பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு, எல்லா பிரீட்ஸாலுமே டாக்ஸ் அவைலபிள். ஓகே, டைரக்டா வந்து ஃபாதர் மதர் பார்த்து வாங்கலாம். என்ன எப்படி இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏசி போர்டிங் இருக்கு, ஏசிலயும் வச்சு பாக்குறோம்.
அவங்க என்ன ஃபுட் சொல்றாங்களோ அந்த ஃபுட் நம்ம தரோம். ஓகே. லைக் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் என்னென்ன டாக்ஸ் இருக்கு, என்ன போர்டிங் பண்றோம்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஓகே ப்ரோ. இப்ப அதவர வேற இப்ப நம்ம நம்ம கிட்ட இருந்து ஒரு பப்பி வாங்கிட்டு போறோம்ல, வந்து ஒரு ஸ்டட் மேல நம்ம வாங்கிட்டு போறோம். நம்ம சர்வீஸ் எப்படி ப்ரோ இருக்கும்? ஸ்டட் மேல தர மாட்டோம். அது தர மாட்டீங்க. ஓகே. ஸ்டட் மேல தர மாட்டோம். பப்பி போயிடுச்சுனா ஓகே. நான் எப்பயுமே சொல்றத நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அது உயிரோட நீங்க வாங்கிட்டு போற ஃபர்ஸ்ட் டேல இருந்து அது லாஸ்ட் டே, ஒரு 14 வருஷம் கழிச்சு அது இறந்து போற லாஸ்ட் டே வச்சுக்கோ, நம்ம உங்க கூட டிராவல் பண்ணுவோம். பட் நம்ம கிட்ட இருக்கிற போற டாக்ல குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஷன் கிடையாது. ஓகே சரிங்களா. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் பேசுவாங்க. ஓகே. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 100% நோ காம்ப்ரமைஷன். ஓகே ஓகே. நம்ம குவாலிட்டிக்கான டாக்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. பிரதர் வந்து நம்ம சேனல்லே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ராட்வேல பண்ணும்போதே இதை பத்தி நிறைய கேள்வி வந்து நம்ம கேட்டிருந்தோம். சண்டே மார்க்கெட்ல வந்து நம்ம எப்படி வாங்கணும், ஏன்னா அது ஓப்பன் மார்க்கெட்னால நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பர்சனல் டாக்ஸும் சரி வாங்கிட்டு வந்து சேல் பண்ற டாக்ஸும் சரி இருக்கும், பட் அதுல எப்படி வந்து பார்த்து வாங்கணும்ன்றது ஒரு லெஜிட் செல்லர் ஆளதான் வந்து அதை கரெக்டா வந்து நல்ல குவாலிட்டியை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த அந்த வீடியோவுமே வந்து நான் ஐபட்டன்ல வந்துட்டு உங்களுக்கு டேக் பண்றேன், அந்த வீடியோமே நீங்க செக் பண்ணுங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, நம்ம பிரதரோட பிரதர் தான் வந்து இந்த கேனலை வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்றாரு. இன்டெப்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ்யூஷுவல் சொல்றது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் டேப் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம ப்ரோ மீட் பண்ணி இன் டீடைலாக என்னென்ன டாக்ஸ் இருக்கு, ஒரு சில இன்டர்நேஷனல் பிரீட்ஸோட ஃபாதர்ஸ்லாம் வேற இருக்கிறதா வந்து பிரதர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே இப்போ அட்மயர் பண்ண வரைக்குமே எங்கள் டாக்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. அது அங்கே நீங்கள் உள்ள வச்சிருக்கிறதால இருக்கட்டும், வெளியே எங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே குவாலிட்டியாக இருக்கு. அந்த டாக்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த இடத்துல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள. மகேஷ் ப்ரோ வந்து வந்துட்டாரு. ஆக்சுவலாக அவர் கால் மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், அவர் வந்துட்டாரு, இன்னொரு வேலையாக இருந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபர்ஸ்ட் எங்கள் சேனலுக்கு இந்த வீடியோ கொடுக்கறதுக்காக. இந்த கெனல் பற்றி நாங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிட்டோம், கொஞ்சம் ப்ரீஃபாக வந்துட்டு கெனலை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம என்னென்ன டாக்ஸ் பண்ணுறோம், என்னென்ன இருக்குன்றது நம்ம ஒவ்வொரு டாகாக நம்ம பார்த்துலாம். ஓகே. ஃபஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறது ஆப்வியஸ்லி ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். கெனல் கூட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஆமாம் ப்ரோ, என் நேம் மகேஷ் ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம பூந்தமல்லியில் நம்ம கெனல் லொக்கேட் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே. ஹோம் ரீடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்மளோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்றது, இந்த இடத்துக்கு என்னத்துக்கு நம்ம இங்கே கெனல் ஓப்பன் பண்ணியிருக்கோன்ற மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ப்ரீடிங் பண்ணி பப்பி தரணும் ப்ரோ. சென்னையில் நம்ம மேல் ஃபீமேல் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும். அது கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அதர் ஃபாதரி தான் அப்படி டேரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். ஓகே. அதுதான் நம்ம மேஜர் கான்செப்ட் இந்த கெனல் நம்ம ஓபன் பண்றதுக்கு. ஓகே. அது மாதிரி இப்போ நம்ம பார்க்க போது ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரோ. ஓகே. கெனல்ல மேக்ஸிமம் எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரீடும் வச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே. எல்லா வெரைட்டியும் இருக்கு. ஓகே. அதனால இப்போ நம்ம கிட்ட மேல் ஃபீமேல் எல்லாமே பேர் பேரா வச்சிருக்கோம். ஓகே. ஆமா, நம்ம வெளிய போய் மீட்டிங் எங்க போக கூடாதுன்ற ஒரே மேஜர் ரீசன் தான் ப்ரோ. பியூர் மேல் ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரோ. பியூர் லாங் கோட் இவரு. ஓகே. பைரவேந்திர. ஓகே. பேர் பைரவா வச்சிருக்கோம். பைரவா. ஓகே. ஓகே. ஒரு 1 1/2 இயர்ஸ் ஆகுது ப்ரோ. ஓகே. 1 1/2 இயர்ஸ் ஆகுது. சார் அம்மா மல்லசி. ஓகே. ஜெயிண்டா இருப்பாங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் நான் மாண்டேஜ்ல கூட நான் வந்து நம்ம காமிச்சிருப்பேன் அந்த குவாலிட்டி, அந்த ஹேரோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது. ஜெஜென்ட்டுக்கா இருந்தாலுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பயந்ததே வந்து இன்னும் உழப்பு சருக்கு கடிச்சிருமா அப்படின்ட்டு. ஆனா இங்க எல்லாருமே சொன்னது வந்துட்டு பெரிய நாய் வந்து நீங்க வந்து அது சின்ன நாய் தான் மோஸ்ட்லி கிடைக்கும், இந்த மாதிரி பெரிய நாய் எல்லாம் அன்பா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இது மாதிரி இது கிட்டத்தட்ட இதுவும் நம்ம ஒரு கார்டிங்கான டாக் தான் ப்ரோ. எந்த டாக் இல்ல, எந்த டாகுமே நம்ம வளர்க்குற விதம்னு. அதான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ராட்டாவே இருக்கும். இப்ப நான் நெக்ஸ்ட் ராட்டை காட்டுறேன், அவளை பாருங்க. அவங்ககிட்ட இன்னும் இவ்வளோட சோசியலிஸ்டா இருப்பா. ஓகே. ஆனா எனக்கு வந்து பர்சனலாவே ராட்டில் பார்த்தாலே ஒரு பயம் இருக்காது, ஏன்னா நான் பாத்துருக்கேன்னா இன்னும் எல்லாம் அதோட நெகட்டிவ்ஸ் தான் எல்லாருமே சொல்றாங்க தெரியாது, அதோட பாசிட்டிவ்ஸ் யாரும் இதுவரைக்கும் சொல்லல ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ஜென்யூனாவும் இருக்கும், ஓனருக்கான லாயல் அந்த மாதிரி டாக் மாதிரி தர முடியாது. ஓகே. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், நீங்க என்கிட்ட நல்லா சோசியலிஸ்டா இருக்கீங்க, இப்ப என் ராட் நீங்க உட்கார வைக்கிறேன், நீங்க என்ன அடிங்களேன், அது எனக்கு அதுக்கு எனக்கு லாயலா இருக்கும், உங்களை கை கூட வாங்க கூடாது என்கிட்ட. ஓகே. அதுதான் ஒரு ஓனர் ஒரு கார்டிங்க ஒரு லேடிஸ் தனியா இருக்காங்க அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தா அதுதான் அது எதிர்பார்க்க, அதுதான் ஒரு கார்டிங்கான தேவையானது. ஓகே. இவனே இவ்வளவு அமைதியா இருக்கான்ல. ஓகே. எங்களுக்கு தான் ஆனா இவன் இவங்க டென்ஷன் ஆயிடுவான். அதுதான் இவங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். இவர் வந்து நம்ம மேல் இவரு. ஓகே ப்ரோ. இப்போ இவரோட இவரோட பப்பீஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள். ஆமாம் ப்ரோ. இவர் இவர் மேஜராக யூஸ் பண்ணுறதே நம்ம மேட்டிங் தான் ப்ரோ. ஓகே. ஒரு நல்ல குவாலிட்டி மெயில் இங்க நம்ம மேட் பண்ணி. பட் ஆனா இந்த இந்த இப்ப நீங்க காமிக்கிற காட்டு இப்ப இப்ப காமிச்சிருக்காங்க சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ் கிடையாது. எல்லாமே நம்ம ஓன் பண்ணி கிட்ட இருக்கு. ஆனா வந்து இந்த இந்த குவாலிட்டிக்கான பப்பீஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவரோட பப்பீஸும் இருக்கு. நீங்க இது இதை விட எனக்கு இன்னொரு எக்ஸலென்ட்டா வேணும், ஒரு எக்ஸலென்ட்டா குவாலிட்டி போனீங்கன்னா அதுக்கேத்த பிரைஸ் வரும் ப்ரோ. ஓகே. பிரைஸ் தான் மேல. சோ இன்னொன்னு இப்போ நான் இந்த வீடியோலயே நான் கேட்டுறேன், பிரைஸ் நம்ம சொல்றோமா இல்ல கஸ்டமர் கால் பண்ணா தான் நம்ம சொல்லுவோமா? சொல்லலாம் ப்ரோ. இதுல ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. இவங்க எல்லாமே கேசியோட இருக்காங்க ப்ரோ. கேசியோட. இப்போ கஸ்டமர் வந்து வித் கேசியோட பப்பி எனக்கு வேணும்னாலும் நம்ம வித் கேசியோட தரலாம், இல்ல
வித்தவுட் வேணா இல்ல நான் வீட்டுல ஹோம் கார்டிங் கோர்ஸ் தான் வாங்குறேன் அப்படின்னா வித்தவுட் சர்டிபிகேட்ல தரலாம் ப்ரோ. ஓகே, இப்ப வித் சர்டிபிகேட்னா ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து 2018 to 2020 வரைக்கும் தரும் ப்ரோ. 18 to 20. ஆமா ப்ரோ, வித் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன் ப்ரோ, என்ன தேடி வரவங்களுக்கு பக்கா அந்த ரேட்டுக்கான குவாலிட்டி நான் தரணும் ப்ரோ. ஓகே, அது தவிர்த்து மெயினா வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்க வராங்கன்னா மெயினா என்ன பாப்பாங்கன்னா வந்துட்டு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான் பாப்பாங்க. சோ வாங்கணும் நீங்க வித்துட்டு போனது இல்லாம சர்வீஸ் எப்படி இருக்கும் கரெக்ட் நீங்க கேக்குது. நான் என்ன சொல்றேன், என்கிட்ட பப்பி வாங்கினவங்கலாம் நான் அது இது வரைக்கும் நான் அதுமே சொன்னது இல்ல ப்ரோ. ஓகே, அது என்கிட்ட பப்பி வாங்காதவங்களா இருந்தா கூட ஓகே ப்ரோ, அவங்க எப்போ எனக்கு கால் பண்ணி அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம், நம்மளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க 24 hours நீங்க எப்ப கால் பண்ணாலும் நாங்க எடுப்போம். ஓகே, நீங்க எப்ப கால் பண்ணி எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க. என்கிட்ட டாக் வாங்கினா அப்படிலாம் எதுவுமே இல்ல. எப்ப கால் பண்ணி நீங்க ஒரு 4 days டாக்ஸ் வளர்த்துட்டு இருக்கீங்க, இது ஏதோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா இல்ல இதுமாதிரி லிட்டர்மெண்ட் ஆகுது என்ன பண்ணணும் சடனா என்ன பண்ணும் தெரியல அப்படின்னு போது கால் பண்ணுங்க, நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாம். அந்த மாதிரி இன்னொரு என்னன்னா, இப்போ லேடிஸ் நிறைய பேர் வீட்டுல வந்து ஒரு ஃபீமேல் வச்சிருக்காங்க, ஆனா அதுக்கு மேட் பண்றதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு அதே தெரிய மாட்டேங்குது, அவங்களால எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிலது. ஓகே, அப்படின்னும் போது நம்ம என்ன அவங்க டோர் ஸ்டெப்ல மீட் பண்ணிக்கலாம். நம்ம டாக்ஸ் நம்ம மெயில் மெயில்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க டைரக்டா போய் ஓகே அவங்க வீட்டுல மீட் பண்ணிக்கலாம். பண்ணிப்போம் ஓகே. மேஜரா இப்போ டாக் கேஷ் ஓகே குடுத்துற அப்படின்னு கேஷ் டிரான்ஸ் பண்ணிக்கிறோம், இல்ல நீங்க பப்பி எடுத்துருவாங்க நாங்க பப்பி எடுத்துரும் அது இஷ்யூ எதுவும் கிடையாது. ஓகே, அது மாதிரி நம்ம கிட்ட போர்டிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அத பத்தி நான் இன்டர்வியூல சொல்லிருந்தேன், அத பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லிருந்தேன். இப்போ ஊருக்கு போறவங்க அவங்க டாக்ஸ் நல்லா இங்க வந்து 24 hours கேர் டேக்கர்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஓகே, 24 hours இங்க ஆள் இருப்பாங்க, எப்பயுமே ஆள் இருப்பாங்க. ஓகே, ஃபீடிங்கா இருக்கட்டும் எல்லாமே சேர்த்துதான் ப்ரோ. உங்க கஸ்டமர் வந்து அவங்க ஏசி இல்ல தான் அவங்க டாக் இருக்கணும் அப்படி ஆசைப்பட நம்ம ஏசி போர்டிங்கும் பண்றோம். ஓகே, அந்த ரூம் நம்ம கண்டிப்பா ஏசியோட இருக்க ரூமே நம்ம அந்த அந்த மாண்டேஜும் நீங்க இப்போ ஆக்சுவலா ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சோ இந்த ரூம் தான் அது, இந்த ரூம் ஃபுல்லாவே வந்து நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன் கிளீனா இருக்கு. மெயின் திங் ஏசியோட வந்து ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றாங்க அந்த ரூம்ஸ் எல்லாமே. வந்துட்டு உங்க டாக் வந்துட்டு யார்ட்டையோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட் உங்களை அங்க டிராவல் பண்ற பிறகு நீங்க ஃபீல் பண்றீங்க சரியா இருக்குமான்றத, சோ அந்த கவலை எல்லாம் இல்லாம வந்துட்டு இங்க நீங்க வந்து போர்டிங் கொடுத்தலாம். போர்டிங் கூடமே அஃபோர்டபுளான பிரைஸ் தான் ப்ரோ. இப்போ டெய்லி சார்ஜஸ் மாதிரி டெய்லி சார்ஜஸ் தான் ப்ரோ, ஃபுட்டோட பண்றோம் ப்ரோ. அது வந்து நீங்க வந்து நீங்க வெளியே கேட்டுட்டு வந்து கூட எங்க பிரைஸ் கேளுங்க. ஓகே, கண்டிப்பா அதோட டிஃபரன்ஸ் இருக்கும்ன்றது நான் 100% ஷூரா தரேன். ஓகே, அதனால எப்பவுமே ஒரு போர்டிங் சென்டர் மேக்ஸிமம் கேர் டேக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க ப்ரோ. 24 hours இப்போ டாக் டு டாக் வேரி ஆகுமா இல்ல அது எந்த சின்ன டாகோ பெரிய டாகோ வந்து ஒரே ஒரே ரேட் தான் ப்ரோ? ஒரே ரேட் தான். அத மாதிரி எப்பவுமே ஓகே ப்ரோ, பப்பீஸ் ரெகுலரா இருக்கும் ப்ரோ, எந்த பிரீட் கேட்டாலும் நம்ம எடுத்து தரலாம் ப்ரோ. ஓகே ஓகே, அந்த மாதிரி நம்ம எப்போ நீங்க என்ன பப்பீஸ் கேட்டு எனக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ, எனக்கு வந்து என்கிட்ட இருக்கும் போது எனக்கு பிரச்சனையே கிடையாது, டைரக்டா வந்து நீங்க மதர் ஃபாதர் பார்த்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஸ்பெசிபிக் இந்த பிரீட் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா எங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொடுத்த ஒரு 2 hoursல உங்களுக்கு பப்பி எல்லாமே வந்துடும். ஓகே, பப்பியோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அதனால ஒன்றும் சூப்பர் ப்ரோ. அடுத்த டாக் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது லேப்ரடார் பப்பி. லேப்ரடார் மேல் ப்ரோ, ரெண்டு பேருமே மேல் தான் ப்ரோ நம்ம கிட்ட இருக்கிறதுல. இவர் வந்து பிளாக், இவர் ஃபானு, இன்னொரு கலர்னா சாக்லேட் கலர் இருக்கு ப்ரோ. இவர் நல்லா ஜெய்ஜாண்டிகா இருப்பான் ஆளு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இவனோட பப்பீஸும் ரெகுலராக நம்ம கிட்ட கிடைக்கும் ப்ரோ. ரெண்டு பேரும் ரெகுலர் மீட்டிங்ஸ் போறாங்க, அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம அந்த ஹோம் டோர் ஸ்டெப் மீட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவனோட பப்பீஸ் எப்போ கேட்டாலும் கிடைக்கும், வித் கேசியோட நம்ம கிட்ட பண்ணலாம் ப்ரோ. அதே மாதிரி கஸ்டமர் வித் கேசியை கேட்டாலும் வித்தவுட் கேசியை கேட்டாலும் ரெண்டு வெரைட்டில நம்ம பப்பி தரலாம் ப்ரோ. ரெண்டு பேரோட பப்பி இருக்கும், இது இல்லாமல் எங்கள் வெளி பப்பீஸும் நீங்க கேட்டாலும் நம்ம எடுத்து தரலாம் ப்ரோ, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து அதிகமாக சென்னையில் இருக்க ப்ரீட்ல இது ஒன் ஆஃப் தி ப்ரீட் ப்ரோ, எல்லாருமே ஆசைப்பட்டு வளர்க்கணும் ஆசைப்படுற ப்ரீட்ல இதுவும் ஒன்று ப்ரோ. அதனால நம்ம கிட்ட எப்போ வந்தால் லேப்ரடார் பப்பீஸ் கிடைக்கும் ப்ரோ. அது மாதிரி பப்பீஸ் வந்து நான் வந்து வித் கேசினா 15,000 கோட் பண்றோம் ப்ரோ, மேல் பப்பி. ஃபீமேல் ஆனால் 13,000 கோட் பண்றோம் ப்ரோ. வித்வுட் கேசினா 12,000 மேல் ப்ரோ, 10,000 ஃபீமேல் கோட் பண்றோம் ப்ரோ. இப்போ லேப்ரடார் பப்பீஸ் வந்து நம்ம வித் கேசினா மேல் பப்பி வந்து 15,000 கோட் பண்றோம் ப்ரோ, ஃபீமேல் வித் கேசி வந்து 13,000 ப்ரோ. இப்போ லேப்ரடார் வித்வுட் கேசி பப்பீஸ் வந்தீங்கன்னா மேல் 12,000 கோட் பண்றோம், ஃபீமேல் 10,000 கோட் பண்றோம். அது மாதிரி இப்போ வித் கேசியோட பப்பீஸ் வந்து 15,000 இருந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி வந்து இப்போ யாருமே தரது இல்லை ப்ரோ. 15,000 அதிகபட்ச ரேட் போனால் கம்பல்சரி 20,000 மேலே போனாதான் நம்ம கொடுக்குற குவாலிட்டி, 15,000 நான் கொடுக்குற கேசி பப்பியோட குவாலிட்டியே 20,000 அபவ் போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் பப்பீஸ் உங்கள்கிட்ட இப்போ லிட்டரில் இப்போ எதுவுமே லிட்டர் கையில் கரண்டாக இல்லை, ஏன்னா டேஸ் ஆகாமல் இருக்கு இவங்களோட பப்பீஸ் எல்லாமே. சின்ன சாணி சப்போஸ் பப்பி பார்க்கணும்னா கூட நீங்கள் டேரெக்டாக ஃபாதர் மாதிரி பார்த்து நீங்கள் பப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள். அதுதான் நம்மகிட்ட ஒரு ப்ளஸ் ப்ரோ. எப்பவுமே நீங்கள் வந்தீங்கன்னா மதர் ஃபாதர் பார்க்கலாம் நம்மகிட்ட மேஜராக, ஏன்னா நம்ம எல்லாமே ஃபீமேல்ஸ் நிறைய இருக்கு. மேல்ஸ் இப்போ எல்லா ப்ரீடுக்கும் நம்ம ஃபாதர் மாதிரி டேரெக்டாக நீங்கள் பார்த்தே வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ப்ரோ, ஒரு பப்பி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து டேரக்டா ஒரு மதர் ஒரு ஃபாதர், ஏன்னா ஃபியூச்சர் இந்த பப்பி எப்படி இருக்கணும் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்றது ஒன்று இருக்குல்ல ப்ரோ. அப்படின்னும் போது இவங்க நேராக வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இந்த லேப்டாப் ஆஃபீஸ் எப்போ வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோ நம்ம நம்பர் கொடுத்துருப்பாரு, அந்த நம்பருக்கு எந்த டைம் ஆனாலும் நீங்கள் கால் பண்ணுங்க. அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட்
ஒரு பர்த்டே பண்ணலாம் கூட நம்ம டெலிவரி கொடுக்கலாம். இல்ல வெட்டிங் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம தாராளமா பண்ணி தரலாம் ப்ரோ. அது அன் டைம் 12:00 அவங்க வீட்டு சர்ப்ரைஸா எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேஸ்கெட்ல ஒரு பவு கட்டி அப்படி எடுத்து போய் கொடுக்கறதா இருந்தாலும் பண்ணலாம். வெட்டிங் ரிசப்ஷன் அப்போ அவங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி தரலாம் ப்ரோ. அதனால எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்போ அது இதுமாதிரி சர்ப்ரைஸ் அப்படின்னும் போது இப்போ நீங்க வந்து டேரக்டா பார்த்து எடுத்தீங்கன்னா அந்த பப்பியோட பிரைஸ் கொடுத்தா போதும் ப்ரோ. வித் சென்னைக்குள்ள நீங்க எங்க டிரான்ஸ்போர்ட் கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம். அதுக்கான பெட்ரோல் வெஞ்சன் சொல்லி நீங்க தர மாதிரி இருக்கும். இப்போ ஓவரால் தமிழ்நாடு பண்ற மாதிரி இருந்தனா நாங்க அடுத்த நாள் மார்னிங் உங்க கைக்கு வர மாதிரி இருக்கும். நீங்க எனக்கு பப்பி எனக்கு ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்றீங்களோ அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு பப்பி ரீச் ஆயிடும் உங்க கைக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட் இப்போ பப்பி பிளஸ் இன்க்ளூடிங் என்னென்ன உங்களுக்கு வரும் இப்போ நீங்க அவுட்டர் ஆஃப் சென்னை இருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம என்னென்ன உங்களுக்கு சார்ஜஸ் வரும்ன்றது தெளிவாக சொல்லிடுறேன். பப்பி பிரைஸ் வந்து பப்பி பிரைஸ் உங்களுக்கு முன்னாடியே கோட் பண்ணிடுவேன். பிளஸ் அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன சார்ஜஸ் ஆகுதோ வித் பேஸ்கெட்டோட என்ன சார்ஜ் ஆகுதோ உங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த சார்ஜ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு டேரெக்டாக பப்பி உங்க ஏரியா லொகேஷனுக்கு வந்துடும். அதை நீங்க பப்பி ரிசீவ் பண்ணிட்டு இனிமே ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு மெசேஜ் பண்ணா போதும். வேற எதுவுமே நாங்கள் ரிசீவ் பண்ணல. அந்த மாதிரி நீங்க எப்போ உங்களுக்கு லேப் ஆபீஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டாலும் நம்மகிட்ட எப்பயுமே லேப் ஆபீஸ் கிடைக்கும். எந்த வீடாக இருந்தாலும் நம்ம எந்த டைம் கிடைச்சாலும் நம்ம எடுத்து தரலாம் ப்ரோ. அது எந்த இஷ்யூஸும் கிடையாது. நம்ம உங்களுக்கு லேப் ஆபீஸ் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராட் வீலர் ப்ரோ. ராட் ஃபீமேல் ஃபீமேல் ப்ரோ. இப்போ இவ கரெக்டாக மேட் பண்ணி கேரிங்ல இருக்கா ஒரு நல்ல மெயில் மேட் பண்ணி வச்சிருக்கோம். இவரோட பப்பீஸ் இன்னும் ஒரு இப்போ ஒரு 20-25 டேஸ் லிட்டர் ஆயிடுவா. இவன் இவரோட பப்பீஸ் கேட்டாலும் நம்ம கிடைக்கும் நம்மகிட்ட எப்பயுமே கிடைக்கும் ப்ரோ. ராட்டுல பப்பீஸ் நம்மகிட்ட இப்போ நிறைய பேர் ஒரு அந்த பயம்னு ஒன்று ராட்டுல பார்த்தா அந்த பயம்னு எல்லாருக்குமே ஒன்று இருக்கு ப்ரோ. ஆமாம் ராட்டுல பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்கு ப்ரோ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவள் அடல்ட்டாக தான் நான் எடுத்தேன் எனக்கு இன்னைக்கு அவ்வளோ லாயலாக இருக்கா. இது வந்து ஒருத்தரை நம்பிடுச்சுன்னா அவங்களுக்கு கோசம் என்ன வேணா பண்ணுவாங்க ப்ரோ. இந்த ப்ரீடு அவங்க கோசம் என்ன வேணா அவங்க உயிரை கொடுக்கறது கூட யோசிக்காத ஒரு பீடு ப்ரோ. இவங்கலாம் கண்டிப்பா அது உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றணும் நினைக்கிற சுச்சுவேஷன் வந்தாலும் அது காப்பாற்றும் ப்ரோ. அந்த மாதிரி டாக் இவங்க. அது மாதிரி இந்த ஒரு டாக் போதும் ப்ரோ. எப்படி சொல்றது ஒரு வீட தனியாக தனியாக அவங்கள பார்த்துக்கும் அந்த பயமே இல்லாமல் நீ தைரியமாக விட்டுட்டு போகலாம் இவங்களை நம்பி. அது மாதிரி இந்த பப்பி இவங்களோட ராட் பில்ல பப்பீஸும் நம்மகிட்ட எப்பவுமே ரெகுலராக கிடைக்கும் ப்ரோ. வித் கேசிஐ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா 18,000 மேல் கோட் பண்ணுறோம் ப்ரோ. வித்தவுட் வந்து 15,000 வரும் ப்ரோ. அதே மாதிரி வித் கேசிஐ ஃபீமேல் பப்பியாக இருந்தால் 15,000 வரும் ப்ரோ. வித்தவுட் 13,000 வரும் ப்ரோ. இப்போ இவர் வந்து மெயில் ப்ரோ. இவர் இப்போ நம்ம ஓன் யூஸ்க்கு எடுத்திருக்கோம் இவரை. இவர் இப்போ இவரோட குவாலிட்டி எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் தெரியுதா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு 1.5 ஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல மெயிலாக சென்னையில் ஒரு நல்ல மெயிலாக இருப்போம் ப்ரோ. ஏன்னா இவனோட பிரெட்லைன் அந்த மாதிரி பிரெட்லைனு. கண்டிப்பாக நீங்கள் இவன் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்க சொல்லி உங்களை கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன். நீங்கள் வாங்க அப்போ பாருங்கள். இப்போ இதே வீடியோவை அந்த வீடியோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கான்றதை. வாங்க ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் வீட் பார்க்கலாம். இது வந்து நம்ம காக்ஸ் ஸ்மெல் பார்க்க போகிறோம். காக்ஸ் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா 2 types இருக்கு. ஒன்று அமெரிக்கன் இருக்கு, ஒன்று இங்கிலீஷ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காக்ஸ் ஸ்மெல் இது ஓகேங்களா. இவர் வந்து காக்ஸ் ஸ்மெல்ல 3 கலர் இருக்கு. ஒன்று வந்து டார்க் கோல்டுன்னு வாங்க, ரிச் கோல்டுன்னு வாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக் வந்து ப்ளூன்னு வாங்க. இன்னொன்று வந்து பியூர் பிளாக். நம்ம கிட்ட காக்ஸ் ஸ்மெல் பீஸ் எப்பயுமே இருக்கும். ஸ்டட்டுக்கும் நம்ம கிட்ட மேல் இருக்கு. ஒன்றுத்துக்கு 2 மேல் வச்சிருக்கோம் நம்ம. நம்ம ஸ்டட் சர்வீஸும் பண்ணி கொடுக்கலாம். இவளோட பப்பீஸும் நம்ம கிட்ட ரெகுலராக இருக்கும். மேல் வந்து 12,000 வரும், ஃபீமேல் 10,000 வரும். வித்து கேசினாலும் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கேசிக்கு இங்கே காக்ஸ் ஸ்மெல்லுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ நம்ம வித்தவுட் கேசியாக நம்ம கொடுக்கலாம் பப்பி இங்கே. நம்ம அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூமிங்கும் நம்ம பண்ணி தரலாம். நம்ம காக்ஸ் ஸ்மெல் எந்த காக்ஸ் ஸ்மெல் இல்லை எல்லாம் ப்ளஸ் நம்ம க்ரூமிங் எல்லா டாக்ஸ்க்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம அவ்வளோ நம்ம சென்னையில் இங்கே எங்கே கிடலாம் பண்ணிக்கலாம். டோர் ஸ்டெப்பும் இதுக்கு க்ரூமிங்க்கும் அவைலபிள் இருக்குது. அது மாதிரி இப்போ க்ரூம் பண்ணணும் அப்படின்னா க்ரூமிங் சென்டர் எடுத்துகிட்டு போய் தான் க்ரூம் பண்ணணும். எந்த அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து நீங்கள் டோர் ஸ்டெப் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டு ஃபுல்லாகவே பக்காவாக க்ரூம் பண்ணி கொடுத்துலாம். நெயில் கட் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி தந்தாம இருக்கும். நீங்கள் க்ரூமிங் சென்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற ப்ரைஸை விட நம்ம வீட்டுக்கு வந்து பண்ணி தர ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரோ. அதே போல் நம்ம ப்ரெக்னென்சியும் பார்த்து கொடுக்கலாம் பிரச்சனை. இந்த நைட்டு நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க ஒரு 12 மணிக்கணும் இல்லை பப்பி குட்டி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம் கூட பிரச்சனை இல்லை, வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். டோர் ஸ்டெப்பு அதுக்கும் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட. ஓகே நம்ம நெக்ஸ்ட் பீட் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பீட் நான் சொன்ன அவசியமே இல்லை ப்ரோ. இப்போது ரீசெண்டாக யார் என்ன கேட்டாலும் இப்போ அஸ்தி பப்பீஸ்க்கான ஹைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அதான் இப்போ ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய ஏஜ்லாம் இல்லை ப்ரோ. இப்போ 4.5 மந்த்ஸ் ஆகிறா, அவள் 5.5 மந்த்ஸ் ஆகிறா. ரெண்டு பேருமே ஃபீமேல் தான் ப்ரோ. இவள் வந்து ஆம்பர் ஐஸ் சொல்லுவாங்க ப்ரோ. இவளுக்கு இருக்க ஆம்பர் ஐஸ். இவள் வந்து ஆட் ஐஸ் ப்ரோ. ஆட் ஐஸ்ன்றது வந்தால் ஒரு ஐஸ் ப்ளூவாக இருக்கும், இன்னொரு ஐஸ் நார்மல் ஐஸாக இருக்கும். இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரோ. நம்ம கிட்ட அஸ்தி பப்பீஸ் எப்பவுமே ரெகுலராக இருக்கும் ப்ரோ. அது நம்ம உள்ளியில் கேட்டாலும் எடுத்துத்தரலாம், டபுள் உள்ளியில் எடுத்துடலாம், ஸ்டாண்டர்டில் எடுத்துடலாம். அது மாதிரி கஸ்டமருக்கான அஸ்கின்றது நிறைய வேரியன்ட் இருக்குது. அதில் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது கோசமே நம்ம பண்ணித்தரலாம். அது மாதிரி ப்ளூ ஐஸ் பப்பி தான் வேணும் இல்லை ஆட் ஐஸ் பப்பி தான் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாலும் அதை நம்ம பண்ணித்தரலாம் ப்ரோ. இவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஏசிலே தான் இருக்கணும் இவங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இங்கே சென்னையில் ப்ரீட் பண்ணி நம்ம ஒரு பப்பி எடுக்கிறோம் அப்படின்னா அது கம்பல்சரி அது நம்மளோட அட்மாஸ்பியருக்கு அது அப்சர்வ் ஆகி தான் இருக்கும், அடாப்ட் ஆகிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்னும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேன் போதும் நம்ம அஸ்கியை வளர்க்கலாம் வீட்டில். ஏன்னா இப்போ ஏசி இருந்தால் தான் வளர்க்கணும் அப்படின்றதுக்கோசம் நிறைய கஸ்டமர்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்காங்க.
அப்படிலாம் அவங்களுக்காக இந்த விஷயம் சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லை, ஒரு ஃபேன் போதும் நம்மளுக்கு. ஏன்னா இவங்க வந்து நம்ம சென்னையில ப்ரீடிங் பண்ணி எடுக்கிற பப்பீஸ் இவங்க எல்லாம் அப்படின்னும் போது நம்ம சென்னையோட அட்மாஸ்பியருக்கு டெம்பரேச்சருக்கு ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸ்கி மேல் பப்பி வித் கேசி வந்து 30K கவுட் பண்றோம் ப்ரோ, வித்தவுட் வந்து 28 ப்ரோ, 25-28 டிபெண்ட்ஸ் ஆன ஐஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரோ. ஃபீமேலாக இருந்தால் 25K ப்ரோ வித் கேசியோட, வித்தவுட் கேசினா 23-25 வரும் ப்ரோ. அதே எல்லாமே அந்த ஐஸோட வேரியன்ட்டுக்கோசம் ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் அஸ்கி பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் கோட் கோசம் ப்ரோ, ஒரு டபுள் உள்ளின போது ரேட் அதிகமாக தான் வரும், ஸ்டாண்டர்டுன போது ஒரு ரேட் வரும் ப்ரோ. அதை நம்ம நெக்ஸ்ட் ப்ரீட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ப்ரீட் கட்டலாம் ப்ரோ. இவன் வந்து டாய்ப்போம் ப்ரோ, இவன் மெயில் ஃபீமேல் உள்ள இருக்கா. இது ஸ்விட்ச் ப்ரோ, இது சொல்லணும் அவசியமே கிடையாது ப்ரோ. இப்போ ரீசென்ட் டைம்ல இவங்களும் சம பீக் ப்ரோ. இது மாதிரி ரெண்டு பேரும் ஃபீமேல் தான் ப்ரோ. இப்போ இவரு மேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இவரோட பப்பீஸும் நம்ம இப்போ ரெகுலராக பிளாக் கலர் கலர் வேற நிறைய இருக்கு ப்ரோ. ஸ்விட்ச் பொறுத்த வரைக்கும் லிவர் கலர் இருக்கு, ட்ரை கலர் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, பை கலர் இருக்கு. இவங்க பை கலர் இவங்க ட்ரை கலர் சொல்லுவாங்க ப்ரோ. இவங்களோட பப்பீஸும் நம்ம ரெகுலரா இருக்கும் ப்ரோ. எந்த டைம் கேட்டாலும் ஸ்விட்ச் பப்பீஸ் நம்ம ரெகுலரா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி இவங்களும் வித் கேசி வந்து ஸ்விட்ச் பப்பீஸ் வந்து மேல் பப்பி வந்து 18,000 கோட் பண்றோம் ப்ரோ. வித்தவுட் வந்து 13,000-15,000 கோட் பண்றோம் ப்ரோ. ஃபீமேலா இருந்தா கேசியோட தான் 15,000 வரும் ப்ரோ, வித்தவுட் கேசியா 13,000 வரும் ப்ரோ. நெக்ஸ்ட் இவங்க பார்க்க இது இவங்க வந்து டாய் பொமேரியன் ப்ரோ. நிறைய பேர் பொமேரியன் டாய் பொமேரியன்லாம் அந்த 5,000 அப்படின்னு கேட்குற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு ப்ரோ. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா. இது வந்து டாய் பொமேரியன் பாதி, இவ்வளோ தான் இவனோட ஏஜ் வந்து 2 இயர்ஸ் ஆகுது ப்ரோ. இவங்க அடல்ட் இவ்வளோதான் அவங்க சைஸ் இருக்கணும்னா அவ்வளோதான். இதுதான் அந்த டாய் பொம்மையான சைஸு. இது மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ப்ரோ. அது மாதிரி இவங்களோட ப்ரைஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வித் கேசி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா 30 above வரும் ப்ரோ. வித்தவுட்னா 25 வரைக்கும் தரலாம் ப்ரோ. இவனோட பப்பீஸ் இப்போ கரண்ட்ல வரப்போகுது ப்ரோ, கேரிங்ல இருக்காங்க ஃபீமேல். அதனால தான் ஃபீமேல் நான் காட்டல, கேரிங்ல இருக்கு, டெலிவரி ஆகிற டைம் ப்ரோ. இவனோட பப்பீஸ் நம்ம ரெகுலராக இருக்கும் ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் ப்ரீட் பார்க்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ப்ரீட் பார்க்கறது வந்து ஜாக் ரசல். இது பார்த்துப்பீங்க மாஸ்க் படத்துலேயே இருக்கும். ரொம்ப ஹைப்பர் கிட்டி தான் இவன் தான் இருக்குதுலே ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த ப்ரீடுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கு, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு இந்த ப்ரீடோட கதை ஃபுல்லாகவே. இது இந்த ப்ரீடு வந்து ஜாக் ரசல் வந்து எல்லாரும் விரும்பி எடுக்கிற ப்ரீட் கிடையாது ப்ரோ. ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இவன் வந்து ஃபீமேல், 6.5 months ஆகுறா. வித் கேசி இவ்வளோ தான் நம்ம கிட்டே இருக்கா ப்ரோ. இவரோட பப்பீஸ் வந்து எப்பவுமே ஜாக் ரசல் பப்பீஸ் நம்ம கிட்ட மேக்ஸிமம் கேட்டால் ரெடி பண்ணி தரலாம் ப்ரோ. எப்பவுமே ரெகுலராக இருக்கிற ப்ரீட் கிடையாது இவங்க, ஒரு ரேரஸ்ட் ப்ரீட் தான் இவங்களும். இவங்களோட பப்பீஸ் வேணும்னா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பப்பி நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி இவங்க வந்து வித் கேசியோட தான் இருக்காங்க நம்ம கிட்ட. இவனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரும் ப்ரோ, வித்தவுட் கேசி வரும். வித் கேசினா 28-30,000 வரும் ப்ரோ, அவங்க ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீகிள் ப்ரோ. இவங்களுக்கும் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை ப்ரோ. நிறைய பேர் தெரிஞ்ச ப்ரீடு இவங்களும் ஒன்று. இவன் மேல் பப்பி ப்ரோ. இவன் வந்து இவனும் 1.5 இயர்ஸ் ஆகுது இவனுக்கும். இவனும் மேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவனோட பப்பீஸ் இப்போ கரண்ட்ல வரும், எல்லாம் மேட் பண்ணியிருக்கு. பீகிள் பப்பீஸும் வித் கேசி மேல் பப்பி பார்த்தீங்கன்னா 18,000 கோட் பண்ணுறோம் ப்ரோ, வித்தவுட் 15,000 ப்ரோ. ஃபீமேல் பப்பி வந்து வித் கேசி 15,000 கோட் பண்ணுறேன், வித்தவுட் கேசி வந்து 13,000 கோட் பண்ணுறோம் ப்ரோ. அது மாதிரி இவங்க நல்ல கம்பேனியனாக இருப்பாங்க ப்ரோ. இவங்க ஒன் ஆஃப் தி அவுண்ட் டாக் தான் ப்ரோ பீகிளும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு டாக்ஸ் ப்ரீட்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க. எங்கள் சேனல்லேருந்து வந்தால் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தாங்க. கண்டிப்பாக ப்ரோ, நம்ம சேனல் வந்தால் நம்ம கஸ்டமர் ரெஃபர் பண்ணால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கம்பல்சரி என் செய்யல நான் பண்ணித்தரேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இதே மாதிரி வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல பெட்டை அனுப்பணும். அது வந்து நம்ம கெனல்லேருந்து போகும்போது அது ஒரு சந்தோஷம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும்ன்ற நம்புறேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ எல்லா டாகோட ப்ரீட்ஸுமே நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாலையா பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையான ப்ரீடியோ பிரதரை காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கிங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் டாக் ஜஸ்ட் வாங்கிட்டு போனது வந்து அதோட காண்டாக்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் அவர் இருந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க ப்ரோ. ப்ரைஸ் வைஸுமே வந்து நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி போங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாரு. மார்க்கெட்டோட பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணி தருவாரு. வெறும் இவர் டாக் மட்டுமே பண்ணாமல் அதுக்கு தேவையான வந்து க்ரூமிங்லேருந்தும் சரி போர்டிங்லேருந்தும் சரி எல்லாமே இருக்கு. லைக் ஒன் ஸ்டாப் கெனல் ஸ்டாப் தான் நான் வந்து இந்த கெனலை வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் உங்களோட பப்பியை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ அதை நான் இங்கே அச்சீவ் பண்ணுறேன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க ப்ரோ இந்த இடத்துல வாங்கினேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ப்ரோ, தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவே அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெலைக்கான டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணிக்கிங்க. பிரதரோட நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. பப்பீஸ் ப்ரோ அடுத்த வீடியோ நம்ம பப்பீஸ் பார்க்கணும். கண்டிப்பா நிறைய பார்த்துட்டோம். இதோட பப்பீஸ் வந்து நான் பார்க்கணும். ஸோ அதுக்கான அரேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பப்பீஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பிரீட்ஸ் காமிச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா. ஓகே, அதே மாதிரி எனக்கு ரேர் வெரைட்டியும் இது வரைக்கும் மார்க்கெட்ல இருக்காத வெரைட்டியும் சப்போஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணி நம்ம காட்டுங்க. கண்டிப்பா இன்டர்நேஷனல் வெரைட்டியும் நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ பிரதர் கிட்ட நான் ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து
எல்லாமே பண்ணதுமே நம்ம பண்ண வேண்டாம். சப்போஸ் இப்போ புது பிரீட்ஸ் மார்க்கெட்ல இருக்குது, இல்ல வந்துட்டு இன்டர்நேஷனல் பிரீடு வந்து இங்க வளர்க்க முடியும். ஏன்னா ஹஸ்கியை வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை வந்துட்டு ஒரு கூலான பிளேஸ்ல தான் அது வந்து சஸ்டெயின் பண்ணும், இல்ல செத்துருவோம்னு வந்து மார்க்கெட்டை வந்து அப்படி பண்ணி வச்சு நிறைய பேர் அதுக்காக ஏசி வாங்கிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி கிடையாதுன்னு ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு. நிறைய நிறைய வீட்டில் வந்து அதை வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ யா பேசணும்னா பேசிக்கிட்டே போயிருக்கலாம். ஸோ நான் இதோட வீடியோ முடிக்கிறேன், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் எஸ்கே அண்ட் மிஸ்டர் மகேஷ்.